குட் ஈவினிங் எவ்ரிபடி. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்தியன் தாத்தாவாக நம்ம உலகநாயகன் கமல் சாரை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன். இதை இவ்வளவு பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அற்புதமாக 6 பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹோப் வில் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ இன் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர் டுடே. டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஐ ஹவ் பின் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இந்தியன் அண்ட் ஹிந்துஸ்தானி எவர் சின்ஸ் ஐ கேன் ரிமெம்பர். And now to be a part of the franchise is extremely special to me. A big thank you to Shankar sir. He's truly a dream director to work with. And I've had a fabulous, fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time. And I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution. And it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him, and I will always, always cherish this wonderful experience that I've had. Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages. But now I am coming with one of the best films in my career. Any other questions? Thank you. Hi, good evening. யாரும் ஹாய் சொல்ல நான் பேசல. ஏங்க என்ன இது சொங்கியா சொல்றீங்க? Thank you. Hi, hi. தண்ணி எனக்கும் தரலண்ணா. கேட்டுரும் தண்ணி தானே. டன். நானும் அந்த நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா. இந்த அண்ணன் தான் வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறாரு. எனிவே குட் ஈவினிங் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போறீங்க. அண்ட் அனீஸ் மியூசிக் இன்னைக்கு 3 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. யாராவது பாட்டு கேட்டிங்களா? கேட்டிங்களா? அதை இப்போ லைவாக பர்ஃபார்மும் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய், ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச். ஐ எம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட். தேங்க்யூ. அப்பாவோட டைரக்ஷன்ல அதுத்தி எப்ப நடிப்பா? Whenever appa decides and he feels எனக்குன்னு இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. எங்க அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தா நிச்சயமா என்ன வச்சு பண்ணுவாரு. மேபி மேபி சூன். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. மேபி மேபி நீங்க என்ன ஸ்டேஜ்ல பாக்கலாம். ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன். வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது. தேங்க்யூ. குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து இந்தியன் 2 பற்றி மட்டும் பேசலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கேள்வி கேட்பாங்களா? ஓகே, வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளாக பார்க்குறேன். ரெட் ஜாயண்ட்டு, கமல் சார், ஷங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் ஷங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம், அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு
ஈக்குவலான பங்கு இருக்கு. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த மூன்று சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிவிடுங்க. ஓகே, பட் அதுதானே என் தொழிலே, அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அதை அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. அந்த படத்தை பார்த்துருக்கோம், அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம். ஐ தேங்க் டு சங்கர் சார், கமல்ஹாசன் சார், லைக்கா சார், லைக்கா சுபாஷ்கன் சார், ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார், எல்லாத்துக்குமே எல்லா நிபுணர்களும் வந்து என் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷல் தேங்க் டு சங்கர் சார், இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான குடுப்பனையில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சங்கர் சார் படத்தில் நடிக்கிற அந்த சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ எம் ஏ குட் லக் பேபி, அவ்வளோதான். அப்படிங்களா? கண்டிப்பாக. சாரி சார், கேமரா பற்றி அது சங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ எம் கிஃப்டட், அவ்வளோதான். ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஐ எம் ஸோ மச் கிஃப்டட். சங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோம்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். சங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன், இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் என்னும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கியிருக்கேயா? நம்ம கோவம் ஜாஸ்தி, கோவம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு. ஒதுங்கியிருக்கேன், வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100%. ஒன்றில் கோவம் வரும், கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டியில் எனக்கு அப்போ கிடையாது, இப்போ இருக்குது. என்ன வேணால் பண்ணு போனா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதை தீமாக வச்சுருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணால் பண்ணுப்போம், ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு சிம்ஹா நீங்கள் என்னை பார்க்கலாம் நிச்சயம். ஏ, கார்த்திக் வந்து என் நண்பங்க. எல்லா படத்துல இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அவரும் கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்குது. இஸ் எ வெரி லெஜண்ட் டைரக்டர். அவன் ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு லவ்வபுள் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சாரோட படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். அது வந்து ஹி நோஸ் வென் ஹீ நீட்ஸ் எ பெட்டர் ஆக்டர் யார் தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவன் தெரியும் யார் தேவை யார் தேவையில்லைன்றது. இல்லை சார், நான் இல்லை சார். இல்லைங்க, கேரக்டர் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க. செம்மையாக பண்ணோம், சிறப்பாக பண்ணோம். அது மட்டும்தான் என்னோடய லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான். சதீஷ், என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணோம். ஆனால் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிடுவோம்.
ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள், அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார்னும் போது வேறு வேறு லெவலுங்க. ஒரு ஒரு ஸ்கூலுங்க, அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. எவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து, இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கணுன்ற ஒரு விஷயந்தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் வந்து 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 கற்றுக்கிறேன், அவ்வளோதான், கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன், அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது? நன்றி, வணக்கம். ஏன் சார்? இல்லை கேளுங்க சார், அதில் ஒன்று கேளுங்க சார். அப்படியா? என்னைக்கே ஷாக்கிங்காக இருக்கு. இல்லை நான் ஒன்றும் இல்லை, நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் தெரியாது, நமக்கு அந்த ஆன ஏஜ் இருக்கான்னு தெரியாது. ஐ லவ் டு டூ. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும், இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி காமெடி. சூதுகோம்க்கு அடுத்து நான் காமெடி பண்ணவே இல்லை, ஃபியூச்சரில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோடய ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு பேர் குல்ஷன் க்ரோவா, பேட் மேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் இந்தியன் டூ. ஐம் எ ஃபேன் ஆஃப் கமல் ஹாசன், India's best actor. Many years back we did film Sadma, Mundrum Pirai, and now after many years we are working in Indian 2. Grateful to director, visionary director Shankar, large hearted producer Subhash Karan, Laika Production, and of course very happy to be an opposition antagonist villain to Kamal Hassan. Thank you. Sir, sir, sir. Sir. Sir.